வணக்கம், நான் உங்கள் இரட்டை சட்டை பிரேமி. இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது, கிராமங்கள் விவசாயத்தில் வாழ்கிறது. ஆனால் விவசாயி பிரச்சனைகளிலே வாழ்கிறார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் தொழுதுண்டு பின் செல்வர். கேட்க இனிப்பாகத்தான் இருக்கும். உண்மையில் உண்மை நிலவரம் என்ன? உழுபவனுக்கே உன்ன உழவில்லை என்று சொல்லி ஆளும் நிலை உள்ள நாடு, அநீதிகள் விளையும் காடு, புழுவின் நெளியும் ஈன புண்மை சேர் குப்பை மேடு, ஒளிகை தீமை என உலகமதுர பாடு என கொதிக்கிறான் ஒரு கவிஞன். ஐயகத்திற்கே வாழை கொலை கொடுக்கும் விவசாயி தற்கொலைக்கு தவிக்கிறான். நெல் மணியிலிருந்து பதறை நீக்கும் விவசாயி பதறி பதறி வாழ்கிறான். கள்ளப்பை பிடிப்பவனின் கள்ளப்பை போக்கி உழைப்பை தணிக்க யார் தயார்? இயற்கையின் சதி, விளைச்சல்களின் சதி, பூச்சிகளின் சதி, இப்படி சதிகளுக்குள் சகதியாய் கிடக்கிறானே உழவன். பயிரிடும் போது மோசம் செய்து அறுவடையின் போது நாசம் செய்கிறது வானம். என்ன ஆவது உழவனின் மானம்? வட்டியில் சோறு போட வட்டி கடைக்கு போகிறான். வட்டிகள் பல குட்டிகள் போட முட்டி மோதி இறுதியில் முடியாமல் உடங்கி போகிறான். இந்தியா என் தாய் நாடாம், இந்தியர் யாவரும் என் உடன் பிறந்தவர்களாம். உடன் பிறந்த கேரளாக்காரன் தண்ணீர் தர மறுக்கிறான். உடன் பிறந்த கர்நாடகக்காரன் தண்ணீர் கேட்டால் காலை வாறு விடுகிறான். தண்ணீரை சொந்தம் கொண்டாடுபவனே, காற்றை சொந்தம் கொண்டாட முடியுமா? கார் மேகங்களை சொந்தம் கொண்டாட முடியுமா? கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்ளும் என மாதட்டி பாடினானே பாரதி. உணவுப் பொருளை வாங்கி கொண்டாவது தண்ணீர் தரலாம் அல்லவா? என் உழவனின் கண்ணீரை துடைக்கலாம் அல்லவா? மேகம் வடிக்கும் கண்ணீர் பொய்த்ததால் தேகம் வடிக்கும் கண்ணீரால் உழைப்பு 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 என உடுகுழைந்து போனானே உழவன். பருத்தி விளைவித்து உடல் மானம் காக்கின்ற உழவன் உடுத்த உடை நின்று உழன்று கிடக்கிறான். பாருக்கே பருப்பு விரித்தவன் புரது சத்து குறைபாடால் புரண்டு கிடக்கிறான். விவசாயத்திற்கு வெட்டப்பட்ட ஏரிகள் குளங்களில் வீட்டு மனைகள் ஏறிவிட்டதால் வறண்ட வண்டல் மணலாக பாடி கிடக்கிறான் விவசாயி. இராணுவத்தில் ராவணல் போல் வலிமையுற்ற நாடா? விஞ்ஞானத்தில் விஸ்வரூபம் எடுத்த நாடா? தொழில்நுட்ப வளர்ச்சிகள் விண்ணை தொட்ட நாடா? விவசாயம் மண்ணை தொடவில்லை என்றால் நாடு காடு என்பதை மறைக்க முடியாது, மறக்க முடியாது. குழி விழுந்த கண்களுக்கும் குழி விழுந்த நெஞ்சுக்கும் சொந்தமான விவசாயியை குழிகளுக்குள் தள்ளாமல் கவனித்துக் கொள்வோமா? அவனை கவனிக்கவில்லை என்றால் விவசாய இந்தியா விபரீத இந்தியாவாக மாறிவிடும். உழவனை காப்போம், விவசாயத்தை மதிப்போம். நன்றி.